அனைவருக்கும் வணக்கம். மூலிகை கமல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆராய்ச்சிக்கு தான். நான் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் தடவை நான் மாந்திரிகத்தை பற்றி போடுறேன். இப்போது இது ஓலைச்சுவடி பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்ச ஒரு ஓலைச்சுவடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்குன்றிமணி அப்படின்னு சொல்கிற ஒரு செடியை வச்சு மிருகத்தை வந்து எப்படி அந்த காலத்தில் வசியம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து வெண்குன்றிமணியோட விதை செடி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செடியோட இலை அமைப்புகளும் எல்லாமே நான் வந்து படமாக போட்டிருக்கேன். இந்த வெண்குன்றிமணியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வந்து இந்த வெண்குன்றிமணிக்கு காப்பு கட்டுறாங்க, சாப நிபர்த்தி பண்ணுறாங்க. சாப நிபர்த்தி பண்ணி தூப தீபம் கொடுத்து இந்த வெண்குன்றிமணிக்கு வந்து பலியும் கொடுக்குறாங்க. தேங்காய் பலியெல்லாம் கொடுத்து இந்த வெண்குன்றிமணியை வந்து வேர் மட்டும் பிடுங்கி எடுக்கிறாங்க. இந்த வேரை பிடுங்கி எடுக்கிறது பார்த்திங்கன்னா வேரை வந்து ஆணி வேறாமல் பிடுங்கி எடுக்கணும். வடக்க போகிற வேர் வந்து இன்னும் வந்து விசேஷமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். அதை வந்து இந்த வெண்குன்றி மணி வேருக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக காப்பு கட்டி நம்ம வந்து தூபதீபெல்லாம் கொடுத்து எடுத்து இதுக்கான மந்திரம் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா வா 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 அப்படின்னு வந்து மொத்தம் வந்து 7 தடவை வந்து வா வான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வசி வசி ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க. நான் திருப்பியும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். வா 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 வசி வசி ஓம் அப்படின்னு சொல்லி பிடுங்க சொல்கிறாங்க. பிடுங்கிட்டு அந்த வேரை வந்து குளிசு மாடி நம்ம வாய்க்குள்ளே அடக்கிட்டு நம்ம வந்து எந்த மிருகத்தை கூப்பிட்றோமோ அந்த மிருகம் வந்து நம்மளோட பேச்சுக்கு அடிமையாகி அது வந்து நம்மளை வந்து நம்மக்கிட்டே வந்து அடிமையாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து வசியப்படும் அப்படின்றது வந்து இந்த ஓலைச்சுவடியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சிக்காகவும் பயன்படுத்தலாம், இல்லை நீங்கள் வந்து செஞ்சும் பார்க்கலாம். இது வந்து ஓலைச்சுவடி குறிப்பின்றனால வந்து கண்டிப்பாக வந்து இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றது என்னோடய கணிப்பு. அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலுக்கு வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.